சக்தியை நிறுத்துகின்ற தடை கோரி விண்ணப்போ, தடை கோரி விண்ணப்போ, தகர்த்தறிவோம் தகர்த்தறிவோம், தகர்த்தறிவோம் தகர்த்தறிவோம். உலகத்திற்க போட்டியா, உள்ளூர் தெருக்கட்டு பொங்கலா, பச்சை வண்ணம் சிவப்பு வண்ணம் நீதிமன்ற மூலமாக நினைக்காதே, விடமாட்டோம் விடமாட்டோம். எங்கள் உயிர் போனாலோ பட்டாசுரியை நடத்துவதற்கு என்ன தியாகம் செய்திடுவோம், என்ன தியாகம் செய்திடுவோம். ஆபத்தே 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 பட்டாசு தொழிலுக்கு அவங்களுடைய தலைவர்கள் விக்ரமராஜாச்சி அவர்களும் முன்னாடி வாங்க கொஞ்சம் மத்தவங்க நம்முடைய தலைவர்கள் மட்டும் அண்ணன் விக்ரமராஜா முன்னாடி வரட்டும், ஆண்கள் தயார் செய்து கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஆண்கள் கொஞ்சம் நமக்காக நடக்கிறது, நம்ம தொழிலை பாதுகாக்கத்தான். அதனால தோழர்கள் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, பின்னாடி வாங்க. மற்றவங்களும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி வாங்க. நம்முடைய தலைவர்கள் மட்டும் முன்னாடி வரட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனைகள் டெல்லியில எல்லா பகுதிக்கும் போய் சேரணும். அதை தயார் செய்து கொஞ்சம் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கிறோம். மற்ற ஆண்கள் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, முன்னாடி வரலாம். மூப்பண்ணு 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 மூப்பண்ணா. பாதுகாப்போம் பாதுகாப்போம், பட்டாசு பணிகளை பாதுகாப்போம். அழிக்காதே அழிக்காதே, பட்டாசு பணிகளை அழிக்காதே. மத்திய அரசே மாநில அரசே பாதுகாக்க நட பட்டாசு
ஒரு புதிய அபாயம் பட்டாசு தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இன்றைக்கு தொழிலாளர்களும் வியாபாரி சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் இந்த பிரம்மாண்டமான பேரணியை நடத்தி சிவகாசி நகரத்தினுடைய சிவகாசி மக்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கடையடைப்பு நடத்தி சிவகாசி நகரத்தினுடைய வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய தாக்கம் 800,000 தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு என்பது மட்டுமல்ல, அதற்கு மேலாக தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய வரியினுடைய பாதிப்பு என்று பாதிப்புகள் இருக்கிறது. இந்த பாதிப்புகளிலிருந்து தமிழகத்தை, விருதுநகர் மாவட்டத்தை, சிவகாசி தொழில் நகரத்தை பாதுகாக்க வேண்டும், பட்டாசு தொழிலை பாதுகாக்க வேண்டும். இது இன்றைக்கு காற்று மாசு என்ற காரணத்தை சொல்லி அழிவை ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்றத்தினுடைய கவனத்தில் கொண்டு வர அந்த வழக்கிலே கட்சி சேர்ந்து இந்த நியாயத்தை முழுதும் எடுத்துச் சொல்லி தொழிலாளர்களுடைய தொழிலினுடைய கவனத்தை கோரிக்கையை அரசாங்கம் கணக்கெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகத்தான் இன்று இந்த ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடத்தியிருக்கிறோம். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் சிஐடியுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் தொடரும், இந்த தொழில் பாதுகாக்கப்படும் வரை. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது உச்சநீதிமன்றத்துடைய வழக்கில் நாங்களும் கட்சி சேர்ந்திருக்கிறோம். தொழிற்சங்கம் என்ற முறை நாளை இதிலும் தாக்கல் செய்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய இரண்டு தோழர்களும் அதற்கு முன்னாலே தலைமை உரையாற்றிய மகாலட்சுமி அவர்களும் இன்றைக்கு சிவகாசி நகரத்தினுடைய உழைப்பாளி மக்கள் பல்லாயிரக்கணக்கான அவர்கள் அழிந்திருந்து அங்கே காமராசர் சிறையிலிருந்து துவங்கி இந்த வரை ஆர்ப்பாட்டம் ஊர்வலமும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திய அவருடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள். கடந்த 26
அவர் சென்னை சரித்திரம் போல. ஆனா அவருக்கு ஜனாதிபதியா வந்தது என்ன கோஷத்தை முன்வைத்து அமெரிக்கா அவங்க உலகமையும் உலகமையும் சுதந்திர வியாபாரம் என்று சொல்லி இதனை நம்ம தலையில கேட்டவர் எங்க வேணும்னாலும் இறக்குமதி பண்ணலாம். ஆனா நாம ஏற்றுமதி பண்ணும் போது ராஜஸ்தான் அந்த காலத்தில் இருந்த வியாபாரம் துவங்குற போது அந்த உலக மார்க்கெட்ல பெருமளவு வியாபாரமான ஒரு குட்டை பெண்கள் அணியக்கூடிய ஒரு பாவாடை குட்டை பாவாடை பெரிய மார்க்கெட் மிகப்பெரிய அளவுக்கு கோடி கோடியாக அமெரிக்காவில் வியாபாரம். இந்த சுதந்திர நர்த்தகத்தை பேசுறவங்க அப்ப என்ன சொல்லி தடுத்தாங்கன்னா அது தீபத்துதான் எழுதி சொல்லுவோம். தீபத்துதான் எரியாத ஆலை என்பது ஃபயர் சர்வீஸ்ல வேலை செய்து கொடுக்கக்கூடிய சிறப்பு ஆலயம் தவிர வேறு எதுவும் நான் எடுத்து சொன்னேன். இன்னைக்கு உலகத்துல வியாபாரம் வர்த்தகம் என்பது எல்லா நாடுகளுக்கும் எல்லா முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக ஆனால் எல்லா நாட்டிலும் வர்த்தகமோ வியாபாரமோ தொழிலோ விவசாயமோ அந்தந்த நாடுகளுக்கும் அந்தந்த நாடுகளுடைய மக்களுக்கும் அந்த நாட்டிற்கும் உகந்த ஒரு கொள்கை இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் என்ன வருதுன்னு சொன்னா நவம்பர் மாதத்தில் அங்க படுகிற அவஸ்தை என்பது இப்ப அக்டோபர் நவம்பர் போய் அது ரெண்டு மாசம் நாலு மாசமாய் ஆறு மாசமாய் வளர்ந்துகிட்டு குறிப்பிட்ட மாதிரிதான் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாது. உடனே தீபாவளியா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காம இருந்தா இந்து பண்டிகையா தீபாவளி இருக்கட்டும் கிறிஸ்துமஸா இருக்கட்டும் நியூ இயரா இருக்கட்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பட்டாசு வியாபாரமாக இந்த ஒரு மாசம் பட்டாசு வியாபாரம் நடக்கணும். இந்த தொழில் நடக்கணும். இதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு வாழ்க்கை இருக்கணும். இந்த தொழில் இப்படியா நடக்கணும். அந்த கோரிக்கை தான் இன்றைக்கு பிரச்சனை. காற்று மாசு என்பதும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பதும் ஏதாவது இருக்கிறதா இருக்கிறது நானும் அதெல்லாம் உலக சூழ்நிலை அதெல்லாம் முடியாது. எங்கவும் வியாபாரம் நீ வந்து படிச்சிருக்க சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்காது. இங்க இருக்கிறதா இப்பதான் பத்திரிகை சொன்னார் இங்க இருக்கிற குளத்துல போயிருக்க சுத்தமான தண்ணீரோடு குளங்களாக இருக்கட்டும் சாக்கடை கலந்தல் வேண்டாம். நான் சென்னை நகரத்தில் இத்தனை காலம் வாழ்ந்தேன். இப்பவும் என்னுடைய வீடு பேர் சென்னை நகரம் தான். அவரும் சென்னையில் இருக்கிறவர் தான். என்ன சென்னை நகரத்தினுடைய நிலைமை என்னன்னு தெரியும். இப்ப டெல்லி மாநகரத்தில் ஆய்வு நடத்திய போது
எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. இந்த இருமல் இருக்கக்கூடிய ஒரு நாள் எங்கேயாவது ஒரு சிக்கலர் பக்கத்துல 5 நிமிஷம் நின்னீங்கன்னா அப்ப தெரியும். அது கொஞ்சம் கருவிகள் தான் வேணுங்க, நம்ம மூச்சு போடவே போதும். பாதிப்பு இருக்கிறது. ஆட்டோமொபைல் கம்பெனிகள், கார் தயாரிக்கிற கம்பெனி, எல்லா கம்பெனிகளையும் இழுக்க முடியும் சொல்ல முடியுமா? சாதாரணமான பிரச்சனை. இங்க நம்ம தேவா குறிப்பிட்டார், அக்டோபர் நவம்பர் மாதம் என்பது உத்தரப்பிரதேசத்தில், ஹரியானாவில், பஞ்சாபில் விவசாயம் முடிஞ்சு அறுவடை முடிஞ்சு அந்த மிச்சம் இருக்க முடியும். அந்த காலத்துல அது கோதுமை வேணாலும் நெல்லா வேணாலும் அறுக்கிற போது அறுவடை என்பது அடியோடு நடக்கும். வைக்கோல் வந்து இப்ப தான் எந்தாங்க, அது மேல அந்த கோதுமை அப்படியே வெட்டிட்டு போய் மிச்சம் இருக்கிறத வெட்டிட்டு போறாங்க. அது வேறு ஒன்றும் செய்துட்டு இல்லை. அதை வெட்டிதான் இந்த பாசை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஒட்டுமொத்தமாக சமூக பாதுகாப்பை குறித்து யோசிக்க வேண்டும் என்பதில் கிடைச்சது பட்டாசு தொழில் தான். இந்த தொழிலுக்கு எதிராக என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆலோசகர்கள் என்றும் வல்லுநர்கள் என்றும் சொல்லிக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போவதும், அந்த நீதிமன்றம் இந்த தொழிலை பற்றியோ தொழிலாளியை பற்றியோ இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பற்றியோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியோ கவலை இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இதற்கு ஒன்று புள்ளி வைத்து இந்த தொழிலை பட்டாசு தொழிலையும் பட்டாசு தொழிலாளர்களையும் அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்களை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு முடிவு வர வேண்டும். அந்த முடிவுக்கு தேவையான நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். துரதிருஷ்டவசமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் 26ஆம் தேதியிலிருந்து இந்த இத்தனை லட்சக்கணக்கானவர்களுடைய வேலை நிறுத்தி தொழிலை நிறுத்தி இங்கு ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றி என்னவென்று ஆலோசிப்பதற்கோ அதனுடைய பிரதிநிதிகளை அழைப்பு பேசுவதற்கோ நம்முடைய அமைச்சர் அமைச்சர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. நான் அதுக்கு மேல என்று சொல்லவும் அரசியல் ரீதியாக பல அரசியலில் கொண்டவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கமும் ஒவ்வொரு கட்டமாக இந்த தொழில் அரசாங்கத்துடைய கோஷம் என்ன, மேக் இன் இந்தியா, இந்தியாவில் உற்பத்தி செய்வோம். இப்ப அதை கொஞ்சம் திருத்தி மேக் மணி இன் இந்தியா என்று பணம் சம்பாதிப்பதற்கு இந்தியாவுக்கு வாய்ப்பு அழைப்பு. ஆனால் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலையும் தொழிலாளர்களையும் அழிக்கக்கூடிய நிலைமை, அது பரமதிப்பு நீக்க நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அதை ஜிஎஸ்டி போன்ற நடவடிக்கை ஜிஎஸ்டியின் மூலமாக எல்லா கச்சா பொருட்களுடைய விலையும் உயர்ந்து விட்டது, எல்லா பொருட்களுடைய விலையும் வருகிறது. விலைவாசி குறைவதற்காக தான் ஜிஎஸ்டி என்று பேசினார்கள். இன்றைக்கு தொழிலை மடிச்சு உயர்த்தி வாழ்க்கை வழிக்கக்கூடியதாக மாறியது. அனைவருக்கும் பலனும் போராடி கொண்டிருக்கும். ஆகவே இன்று அரசாங்கத்தின் தளத்தில் இருந்து இந்த தொழிலை பாதுகாத்து லட்சக்கணக்கான இந்த தொழிலாளர்களை பாதுகாத்து இந்த தொழிலும் தொழிலாளர்களும் பாதுகாக்கப்பட்டதால் சிவகாசி என்கிற தொழிலகம் இருக்கும், இந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு செழிப்பு என்பது குறைந்தபட்சம் பாதுகாக்கப்படும். மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் தேவையான வருமானம் வரியின் மூலமாக கிடைப்பது வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த உரிமையும் நீதிமன்றம் இருக்கக்கூடாது. எங்கள் தரப்பாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது எங்கள் சங்கத்துடைய பட்டாசு தீபெட்டி தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர் மாநிலத்தில் அவர்களுடைய பேரால் நாளைய தினம் 1 லட்சம் தொழிலாளர்களுடைய கையெழுத்தோடு இந்த தொழில் சம்பந்தமாக உள்ள அறிவியல் பூர்வமான ஏராளமான அறிவுகள் நடத்தி கருத்துக்கள் சொல்றாங்க. இந்த ஆய்வுகள் மக்கள் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதைத்தான் நீதிமன்றத்தினால் வலியுறுத்துவதற்காக நாங்கள் அந்த வழக்கை நாளைய தினம் தாக்கல் செய்து 5ஆம் தேதி அந்த வழக்கு நடைபெறுகிற போது அந்த வழக்கில் தேவையான எல்லா விவரங்களையும் நீதிமன்றத்துக்கு முன்னால் வைத்து ஒரு நல்ல தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு, தமிழக மக்களுடைய நலன் காக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தினுடைய எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் அதற்கு எதிராகவும் எதிர்த்து போராடுவது என்பது தவிர நமக்கு ஒரு வழி. நாடாளுமன்றத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும், தலையீடு
நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைகளால் அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்க முடியுமா என்பதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவோம். சிஐடியு என்ற அகில இந்திய அமைப்பு நிச்சயமாக 60 லட்சம் தொழிலாளர்களுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த பிரச்சனையையும் நாடாளுமன்றத்திலும் அதை தலைவர் மக்கள் நிலைகளிலும் ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக கொண்டு சென்று இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவது போல ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையை மேற்கொள்வோம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் இந்த போராட்டத்தில் உற்பத்தியாளர்களுக்கும் அதே போன்று வியாபார பேரவைக்குரிய வியாபாரிகளுடைய பேரவைக்குரிய தலைவர் விக்ரமராஜா அவர்களுக்கும் அவருடைய சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்றைக்கு கடையை நடத்தி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அனைத்து வியாபார நண்பர்களுக்கும் அதே போன்று இந்த பிரச்சனையிலே எல்லோருக்குமாக இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்ற குரல் கொடுக்கக்கூடிய எல்லா இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கும் சிஐடியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்தை தொடர்வதற்கும் தேவையானால் தொடர்வு தேவையானால் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும், வலிமையாக நடத்த வேண்டும். அரசாங்கத்தை நம்முடைய நியாயத்தை ஏற்க வைக்கின்றவரை போராட வேண்டியிருக்கும். அந்த போராட்டத்துக்கு தயாராக இருந்து சிவகாசி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை விருதுநகர் சென்றிருக்கக்கூடிய தொழிலாளர்களை தமிழகத்துடைய ஒட்டுமொத்த குரலாக அது ஒலிக்க செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் செய்வோம் என கூறி அனைவருக்கும் மீண்டும் வருவதை நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.